ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வைட் எரிச்சல் லால் சரி இதுக்கான ஹோம் ரெமடி தான் பார்க்க போகிறோம் அதுவும் வந்து அவங்க எதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும் எதை வந்து செய்யலாம் எது செய்யக்கூடாதுன்னு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு சிம்பிளாக இப்போ உடனே வந்து கூடிய ஒரு ட்ரிக்கும் வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வேணும்னா நீங்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் என்னென்னா காப்பர் ஏதாவது ஒரு காப்பரில் வந்து செம்பிள் எதுலேயோ வந்து நைட்டு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருங்க நல்ல ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊறுனதுக்கப்புறம் அந்த காப்பரோட சத்துலாம் அதில் வந்து தண்ணியில் வந்து இறங்கியிருக்கும் அதை வந்து காலையில் வெறும் வயிற்றுல வந்து எந்திரிச்சோனையும் ப்ரஷ் பண்ணிட்டு அது குடிங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் கூட நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் அப்புறம் டீயோ காஃபியோ ஏதாவது வந்து குடிச்சிக்கலாம் ஆனால் எம்டி ஸ்டமக்கில் வந்து ப்ரஷ் பண்ணோடனையும் காப்பர் தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு வயிற்று புண்ணுன்னு இல்லை எந்த இடத்துல புண்ணு இருந்தாலும் காப்பர் வந்து அதை சரி பண்ணிடுங்க அதனால ஃபஸ்ட்டு இந்த ரெமடியை வந்து மறக்காமல் செய்யுங்க ரெண்டாவது ரெமடி என்னென்னா நல்ல வெந்தயத்தை வந்து ஒரு அரை ஸ்பூனோ ஒரு ஒரு ஸ்பூனோ நைட்டு வந்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் இல்லைனா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறமோ ஏதாவது ஒரு டயத்தில் வந்து நீங்கள் அதை குடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க உங்களோடய வயிற்றில் எந்த ஒரு புண்ணும் வந்து ஹீட்னால வர மாதிரி இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் என்னென்னா உங்களோட டயட்டில் ஏதாவது ஒரு டயத்தில் ஒரு அரை ஸ்பூன் நெய் வந்து நல்லா உருக்கி வந்து சேர்த்துக்கோங்க நெய் வந்து எப்பவுமே திக்காக சாப்பிடக்கூடாது நல்லா உருக்குன மாதிரி நெய் வந்து சேர்த்துக்கோங்க அது ஒரு நெய் வந்து எங்கே புண்ணு இருந்தாலும் வந்து சரி செய்யக்கூடியது மூ நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சாதம் படித்த சாதம் இருக்கும் பார்த்தீங்கன்னா சாதமோ குக்கர் சாதமோ நைட்டு வந்து நம்ம இருக்கிற சாதத்தை நைட்டு நல்லா தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா மார்னிங் பார்த்தா நல்லா வந்து அது ஊறி இருக்கும் நல்ல அந்த பழைய சாதத்தில் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இதுவும் அப்படி தான் எந்த இடத்துல உங்களுக்கு அல்சர்னால வந்து புண்ணும் இல்லை வயிற்று புண்ணு வந்து ரொம்ப பெருசாக ஒரு எரிச்சலோ வந்தாலும் அதை வந்து சரி செய்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களால் பழைய சாதம் அப்படியே நீங்கள் வந்து சாப்பிட முடிஞ்சுனா நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அப்படி சாப்பிட பிடிக்கலனா கொஞ்சம் மூளை வந்து ஒரு ஒரு கையக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க ஏன்னா அதில் வந்து அந்த தண்ணியும் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது அதனால் வந்து அதை வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு கொஞ்சம் பூரம் நீங்கள் உப்பு கூட சேர்த்து கூட நீங்கள் வந்து சாப்பிட்றது வந்து வச்சுக்கலாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நல்லா கூலாக இருக்க மாதிரி இருக்கும் வயிற்றுல வந்து இந்த ஹீட்னால வர எரிச்சல் போகிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இப்போ லஞ்ச் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டர் மாதிரி என்ன பண்ணுனா ஒரு கை அளவுக்கு இல்லைனா ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு வந்து சாத்த எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கருப்பட்டி பாம் ஜாக்ரின்னு சொல்லுவோ அது கருப்பட்டியை வந்து அதில் வந்து சேர்த்துக்கோங்க கருப்பட்டிக்கு வந்து குளிர்ச்சி தன்மை உள்ளது அது வயிற்றுலுக்கு புண்ணையும் வந்து சரி பண்ணும் அது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லஞ்சு சாப்பிட்றக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் சாப்பிட்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு நம்ம அதை சாப்பிட்றப்போ இது வந்து நல்ல இனிப்பும் இருக்கும் அந்த காரத்தன்மையும் இல்லாமல் இருக்கிறனால நம்ம குடலில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அந்த நல்லெண்ணெல்லாம் போய் நம்ம அதை நல்லா ஸ்மூத்தாக ஆக்கிற மாதிரி வச்சுரும் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் போகும் ஸ்மூத்தாக போகும் அந்த அந்த குடல் பகுதியில் எங்கேயுமே உங்களுக்கு ஒரு எரிச்சலோ எதுவுமே வந்து வராமல் இருக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நிறைய பேர் யூஸ் பண்ணி வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது ரொம்பவே நல்ல ரெமடின்றனால தான் இந்த வீடியோலேயும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நல்ல மத்தியானம் சாப்பாடுலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து தயிர் இல்லைனா மோர் வந்து லாஸ்ட்டு வாய் நீங்கள் சாப்பிட்ற வாயில் எந்த ஒரு காரமும் இல்லாமல் லாஸ்ட்டு வாய் ஒரு ஸ்பூன் தயிரை வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டு வந்து இந்த உரப்பில்லாமல் தயிர் இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த தொண்டைக்கிட்ட வந்து எரிச்சலோ வயிற்றுக்கிட்ட எரிச்சலோ வராமல் இருக்க வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தயிரும் வந்து வயிற்றுல இருக்க புண்ணை வந்து சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தயிர் உங்களுக்கு பிடிக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து மோர் மாதிரி கூட நீங்கள் வந்து கலந்து வந்து குடிச்சிக்கோங்க நெக்ஸ்ட் இது என்னென்னா குல்கந்து குல்கந்து கூட நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்ற மாதிரி வந்து வச்சுக்கலாங்க ஏன்னா அதில் ரோஜா இதழ் தேன் அதெல்லாம் தான் இருக்கும் இது உங்களோட வயிற்று புண்ணை வந்து காய வைக்கும் அது காஞ்சாலே உங்களுக்கு எரிச்சல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாயிருங்க அதனால் மத்தியானம் லன்ச் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் சாப்பிட்ற மாதிரி வந்து அதெல்லாம் அரை ஸ்பூன் சாப்பிட்ற மாதிரி வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு இரத்தத்தையும் வந்து சுத்தப்படுத்தும் பதாஞ்சலி அது மாதிரி நிறைய ப்ராண்டில் வந்து நல்ல சு ப்யூரான வந்து குல்கந்து வந்து கிடைக்குது நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் வந்து உங்களுக்கு பார்த்து வாங்கிக்கோங்க குல்கந்தும் வந்து உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து உடனே வந்து கொடுக்கும் இப்போ வந்து உங்களுக்கு பயங்கரமாக இப்போ எரிச்சலாக இருக்குது எனக்கு உடனே இப்போ வந்து எரிச்சல் போகணும் அப்படின்னா ஒரு ட்ரிக்கு தான் செய்ய முடியும் அதுதான் இப்போ வந்து காமிக்க போகிறேன் இப்போ உங்களுக்கு பயங்கர எரிச்சலாக இருக்கிற என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு கிளாத்தில் வந்து காட்டன் கிளாத்தாக இருக்க வந்து தண்ணியில் வந்து முக்கிக்கோங்க ஏன்னா கேர்ச்சி அந்த மாதிரி எல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா தண்ணியில் முக்கிட்டு இப்படி நல்லா பிழிஞ்சிக்கோங்க கொஞ்சம் கூட ஈரக்கூடாது இப்போ உங்களுக்கு வயிற்றில் வந்து எரிச்சல் இருக்க மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து அப்படியே வந்து போட்டு விடுங்க போட்டு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நல்லா ஒரு இப்படி கூலாக இருக்க மாதிரி ஆகுங்க இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லைனா எதாவது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்ப எப்படி வந்து நம்ம முகத்திலலாம் கழுவும் அதே மாதிரி வயிற்று பகுதியிலையும் வந்து கொஞ்சம் போல் தண்ணியை வச்சு நல்லா வந்து கொஞ்சம் ஈரப்படுத்தலாம் அப்பயும் வந்து உங்களுக்கு வயிற்று எரிச்சல் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும் இது இல்லாமல் இன்னொன்றும் இருக்குது நெக்ஸ்ட் என்னென்னா நல்லெண்ணெய் தான் உங்களுக்கு வயிற்று வலினா தான் நம்ம நல்லெண்ணெய் தைப்போம்னு நினைப்போம் ஆனால் வந்து வயிற்று எரிச்சலுக்கும் வந்து நல்லெண்ணெய் வந்து ரொம்பவே சூப்பராக கேட்குங்க இப்போ வயிற்று உங்களுக்கு வந்து எரிச்சல் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல லைட்டாக வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு அந்த எந்த இடத்துல வந்து வயிற்று வலிக்கிற மாதிரி ஒரு எரிச்சல் மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல லைட்டாக வந்து தடையை விட்டுக்கோங்க தடையை விட்டு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு மசாஜ் மாதிரி கொடுங்க கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து அந்த எரிச்சல்லாம் கம்மியாக இருந்ததுன்னு நல்லா தெரியும் ஏன்னா சில பேருக்கு என்னென்னா அந்த வயிற்றுக்குள்ளே வந்து ரொம்ப ட்ரை ஆகிறதுனால கூட வந்து வயிறு எரிச்சல் வந்து ஆரம்பிக்கும் அந்த இதுக்கு வந்து இது வந்து பெஸ்ட்டு ரெமடியாக இருக்கும் எப்போல்லாம் உங்களுக்கு வயிறு ஏறிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் நல்லெண்ணெய் தடைய விடலாம் இல்லைன்னா அந்த கிளாத்தில் வந்து தண்ணியை வந்து நல்லா டிப் பண்ணி பண்ணிவிட்டு அதையும் கூட நீங்கள் செய்யலாம் இது ரெண்டுமே வந்து ட்ரை பண்ணிவிட்டு ரெமடியும் வந்து நல்லா நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு குவிக்காக வந்து ரிலீஃப் வந்து தெரியும் இன்னொன்று இன்னும் சில விஷயங்கள் இருக்குங்க அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுறப்ப தான் நீங்கள் செய்கிற ரெமடியும் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது என்னன்னு பார்க்கலாம் இன்னும் சில விஷயங்களை வந்து அவங்க ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த ரெமடிஸ் வந்து நல்லபடியாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்னென்னா சூடாவோ காரமாவோ எந்ததும் அவங்க வந்து சாப்பிடக்கூடாது ஈவன் டீ கூட வந்து சுட சுட வந்து குடிப்பாங்க சில பேர் அந்த மாதிரி வந்து குடிக்கவே கூடாது ஏன்னா வயத்துக்குள்ளே வந்து புண்ணு தான் அவங்களுக்கு வந்து எரிச்சல் ஏற்படுது எக்ஸாம்பிள்னா இப்போ ஒரு கையிலே ஒரு புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து சூடா தண்ணியும் இல்லைன்னா அந்த ஒரு எரிய மொளகாபடியோ போட்டு நமக்கு வந்து எப்படி எரிச்சல் வரும் அதே மாதிரிதாங்க வயிற்றுக்குள்ளையும் வந்து உள்ள இருக்கிற வந்து அந்த புண்ணு ஸோ இந்த இப்ப நான் சொன்னதை வச்சு நீங்க திங்க் பண்ணி பாருங்க உங்களுக்கே வந்து அது கிளியரா வந்து புரியும் அது மாதிரி டயத்துக்கு வந்து அவங்க சாப்பிட்ணுங்க ரொம்ப நேரம் நைட்டு வந்து முழிச்சிருக்க கூடாது சப்போஸ் முடிச்சிருக்கிற மாதிரி ஒர்க் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம்னா ஃப்ரூட்ஸில் வந்து எதுவும் வந்து ஆசிட் இல்லாத மாதிரி ஃப்ரூட்ஸ் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி பல வகைகளை வந்து அவங்க வந்து சாப்பிட்றோம் நிறைய தண்ணி குடிக்கணும் மாதிரிலாம் செஞ்சாலே வந்து ஈஸியாக வந்து சரி பண்ண முடியும் இதோட சேர்த்து என்னென்னா அவங்க வந்து வாரத்துக்கு உதவவே இல்லைன்னா பதினஞ்சு நாளுக்கு உதரவை தான் கசப்பான ஏதாவது ஒரு கஷாயமோ ஏதாவது ஒன்று வந்து வச்சு குடிக்கணும் ஏன்னா கசப்பு துவப்பு அந்த மாதிரி சேர்க்குறப்போ அது வந்து சீக்கிரமாக உள்ளுக்குள்ள புண்ணும் வந்து சீக்கிரம் வந்து காயும் மாதுளம்பழ தோளில் வந்து ஏதாவது ஒரு டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் அந்த மாதிரி குடிக்கிறப்பையும் வந்து சீக்கிரம் வந்து சரியாகும் இதை விட ரொம்பவே முக்கியமான விஷயம் ரொம்பவும் டென்ஷன் ஆகக்கூடாது ரொம்ப வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கவும் கூடாது ரொம்ப திங்க் பண்ணுறப்ப கூட அவங்களோட உடம்புல வந்து பாடியில் ரியாக்ஷனும் அப்புறமேலே நிறைய ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அதுவும் கூட அவங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் ஸோ அதனால் மைண்ட் எப்போவுமே கூலாக வந்து வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் நான் நிறைய டிப்ஸும் வந்து சொல்லியிருக்கேன் ஒரு ட்ரிக்கும் வந்து சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்து அவங்க செய்யக்கூடாதையும் வந்து நிறைய வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னும் சில ரெமடிஸ் இருக்குது ஸோ நான் ரொம்பவே வீடியோ லென்த்தியாக போயிடும்னு சொல்கிறாங்க நான் கொஞ்சம் வந்து ஷார்ட் பண்ணி தேவையான மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா ரெமடியுமே நம்ம வீட்டிலேயே இருக்கிறதான் ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ மூலமாக நிறைய பேருக்கு அல்ஸ் இருக்குது அப்புறமேல் வைத்து புண் சம்பந்தமான வயிற்று எரிச்சல் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்து க்ளியர் வந்து நான் சொல்லிருக்கேன் நினைக்கிறேன் அதில் இன்னமும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வந்து எனக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்